ஒரு சகோதரத்துவத்தோடு ஒரு தமிழ்நாடு இருக்கிறது. அங்கே வந்து நான் நீதிபதிகளுடைய நியமனமே ஒரு நேரடியாக பச்சைய அரசியல் சார்புடையவர், ஸ்டில் அவங்க பதவி இருக்கிற வரைக்கும் ஒரு ஆர்எஸ்எஸ் சார்புடையவரை. பாரதிய ஜனதாவுடைய மகளிர் அணிக்கு ஆதரவாக செயல்படுகிற இந்த விக்டோரியா கௌரி எப்படுறது என்ன நியாயம்? இது வந்து ஜட்ஜுகளுக்கு தெரியாதா? இது ஜட்ஜுகளுக்கு ஒரு நாள் ஆபத்தா முடியும்? விக்டோரியா கௌரியை மட்டும் நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால், கிறித்தவர்களை வெள்ளையாடை அணிந்து வந்த அரக்கர்கள் என்று சொல்லியிருக்கிறார், முஸ்லீம்களை கருப்பு ஆடை அணிந்து வருகிற அரக்கர்கள், அவர்கள் இந்தியர்கள் அல்ல என்று. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் மகளிர் அணி தலைவர்கள் நீதிபதியாக வந்ததே கிடையாது. ரொம்ப வெக்கமான ஒரு விஷயமாக இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியா விக்டோரியா கௌரி அவர்கள் இன்று பதவியேற்று இருக்காங்க. அவருடைய நியமனத்தை கண்டித்து இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தின் வெளியில போராட்டம் நடத்தியிருக்காங்க. வாங்க, அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். பயப்புறத்தை அச்சப்படுத்த இல்லைங்க. இது வந்து என்னன்னா, இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் வந்து மதச்சார்பின்மை உயர்த்தி பிடிக்குது. அப்போ ஒரு நீதிபதியா இருக்கிறவருனா மதச்சார்பற்றவராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதான் நம்முடைய அரசியலமைப்பு சாசனம் சொல்லுது. ஆனால் விக்டோரியா கௌரி அவர்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரராக செயல்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய யூடியூப் ஸ்பீச்சிலும் பார்த்தீங்கன்னா, ட்வீட்லும் பார்த்தீங்கன்னா, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை விதைத்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய தான் எந்த அரசியல் கட்சியோடு இருக்கு என்பதை அவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற ஒரு நபர், ஒரு அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமாக இருப்பவர், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பவர், எப்படி வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க முடியும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. நம்முடைய கேள்வி மட்டுமல்ல, ஏற்கனவே இந்த நியமனம் குறித்து தகவல் வந்தவுடனே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர்கள்லாம் உச்ச நீதிமன்றத்தை அணுகுனாங்க. இவங்களை வந்து நீங்க வந்து நீதிபதியாக நியமிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆதாரங்கள்லாம் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு நியமிச்சாங்க. ஆனால் அதையெல்லாம் வந்து கண்டுகொள்ளப்படவில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் அவங்களுடைய 10:30 அவங்க வந்து பதவியேற்புன்னு தகவல் வந்தோடனே நேத்தே அதை வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அணுகுனாங்க நம்முடைய வழக்கறிஞர்கள். ஆனால் அந்த சென்னை வழக்கறிஞருடைய அந்த அவசர மனுவை வந்து உச்சநீதிமன்றம் உடனடியாக ஏற்க மறுத்துவிட்டது. நேற்று இரவே ஏற்றுக்கொண்டலாம், ஆனால் இன்னைக்கு காலைல 9:30 சொல்லி அப்புறம் 1 மணி நேரம் தள்ளி தான் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இதுக்கிடையில் வந்து இங்கே வந்து பதவியேற்பையும் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, வந்து உச்சநீதிமன்றம் வந்து இதே ஒரு அதானி அம்பானி போன்ற பெரு முதலாளிகள் வழக்கு வரதா இருந்தால் அவசர வழக்கை எடுத்துக்கிறாங்க. ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஒரு அரசியலமைப்பு சாசனத்துக்கு பாதிப்பு ஏற்கக்கூடிய விஷயத்தை முன்னிறுத்தி அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகுனா ஒரு 13 மணி நேரம் 14 மணி நேரம் கேட்டு வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கு நம்முடைய கேள்வி. அப்புறம் இங்கே வந்து என்னன்னா, தமிழ்நாடு என்பது ஒரு மத நல்லிணக்கத்தை நம்ம வந்து ஒப்பீட்டு அளவில் நம்ம வந்து கடைபிடிக்கிற ஒரு நாடு. இங்கே வந்து மத பூசல்கள் நம்ம தவிர்க்கிறோம். இங்கே ஒரு சகோதரத்துவத்தோடு ஒரு தமிழ்நாடு இருக்கிறது. அங்கே வந்து என்னன்னா, நீதிபதிகளுடைய நியமனமே ஒரு நேரடியாக பச்சைய அரசியல் சார்புடையவர், ஸ்டில் அவங்க பதவி இருக்கிற வரைக்கும் ஒரு ஆர்எஸ்எஸ் சார்புடையவரை ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நீதிபதியை நியமிச்சா அது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கு என்பதை தான் நம்ம எதிர்க்கிறோம். அவங்க அரசியல் நிகழ்ச்சியில பங்கேற்க மாட்டாங்க. நீதிபதியா பதவி இருக்கிற வரைக்கும் அவங்க அரசியல் சார்புடன் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் சாசன அமைப்புக்கு எதிராக, மதச்சார்பின்மைக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க. அது அவங்க வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? அரசியல் கருத்து இருப்பது வேற, அரசியல் கருத்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அரசியல் கட்சியில செயல்பட்டவங்க கூட வந்து நீதிபதியா மாறி இருக்கிறாங்க, அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன், உச்ச நீதிமன்ற நீதிபதியா வி ஆர் கிருஷ்ணர் வந்தார். அவர் வந்து இடது முன்னணி அரசாங்கத்துடைய அமைச்சராக இருந்தவர். அதனால ஒன்றும் நம்ம, ஏன்னா நீதிபதியா வருவதற்கு முன்பாகவே எலிவேட் ஆகும் முன்னாடி அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலிருந்து வந்து அவங்களுடைய அரசியல் கட்சியின் செயல்பாடுல இருந்து விலகி நிற்பாங்க அவங்க. இதுதான் இது வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனா பாஜக ஆட்சி காலத்தை இதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. பச்சையாக பட்டவர்த்தனமாக அரசியல் சாசனத்தை வந்து மீறக்கூடிய ஒரு சூழல் நடந்தது. இந்திய நாட்டினுடைய நீதித்துறையை காவி மயமாக்குகிற போக்கினுடைய தொடக்கம் எந்த சந்தேகமும் இல்லை. நாடு முழுக்க எல்லாருக்கும் நல்ல தெரியும், சோசியல் மீடியால சமூக வலைதளங்கள்ல அவங்க பிஜேபிக்கு ஆதரவா, ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவா, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ந்து ட்வீட் போடுறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சு ஒரு நீதிபதி தெரியல அப்படின்னு சொல்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு என்னன்னா, பாரதிய ஜனதாவுடைய மத்திய அரசு எல்லா துறைகளையும், ஜனநாயக ரீதியான எல்லா துறை, அது எலெக்ஷன் கமிஷன், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், சிபிஐ,
அப்புறம் என்ன டைரக்டரேட் ஆஃப் ரெவின்யூ இன்டெலிஜென்ஸ், இப்படி எல்லாவற்றையும் அவர்கள் காவியமயமாக்குகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கி இப்ப இந்திய நாட்டினுடைய நீதித்துறையை, நீதிபதிகளை கூட அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான நபர்களை நியமிப்பதன் மூலம் நாடு முழுக்க ஒரு ஹிந்துத்துவா, அதாவது ஹிந்து ராஷ்டிரா அப்படிங்கிற அவங்க அஜெண்டாவை அமுல்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடாக ஒன் பை ஒன் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ரொம்ப கிளவரா காய நகர்த்துறாங்க. இது மிக அபாயகரமானது. நாடு முழுக்க இருக்கிற ஜனநாயக சக்திகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் எதிர்க்க வேண்டும். இன்னைக்கு கூட பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜி சொல்லியிருக்காரு ஜோசப்னு. அதாவது நீங்க இதை இன்னைக்கு உங்க பிரச்சனை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆபத்து நாளைக்கு உங்க வீட்டு கதவை தட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் என்னுடைய கருத்து. அதாவது நீதித்துறையில் இருந்தாங்கன்னா பச்சையாக இப்படி வெளிப்படையாக தெரியற நபர்கள், இப்போ நான் இருக்கிற, நான் பேசுவதுதான் என்னுடைய கருத்து அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. மனசுக்குள்ள இருப்பது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி நீங்க மனசுக்குள்ள பல்வேறு இந்துத்துவ கருத்துக்களை வைத்திருப்பவர்கள் இருக்கலாம், ஆனா வெளிதளத்துல சமூக வலைதளத்துல நல்ல பச்சையா இந்துத்துவாவுக்கு ஆதரவாக, பிஜேபிக்கு ஆதரவாக, பாரதிய ஜனதாவுடைய மகளிர் அணிக்கு ஆதரவாக செயல்படுகிற இந்த விக்டோரியா கௌரி எப்போடுறது என்ன நியாயம்? இது வந்து ஜட்ஜுகளுக்கு தெரியாதா? இது ஜட்ஜுகளுக்கு ஒரு நாள் ஆபத்தா முடியும். மீண்டும் வந்தான் ஜோசப் சொன்னதான், இதெல்லாம் பார்த்து நம்ம அமைதியா இருந்தா நாளைக்கு நம்ம வீட்டு கதவும் இந்த மாதிரி விஷயங்கள தட்டப்படும். என்ன ஆபத்து? நீங்க என்ன ஆகும்னா ஜட்ஜா உட்காந்துருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். மாரிதாசா, அவர் மாரிதாசனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னாச்சுன்னா தமிழ்நாட்டுல அவருக்கு சாதகமா வந்தது, ஜாதகமா கொடுத்த ஜட்ஜே வந்து ஹிந்துத்துவாக்கு ஆதரவானவர். ஆனா சுப்ரீம் கோர்ட் கடைசியாக என்ன படிச்சு ரூல் அவுட் அடிச்சு தள்ளி அவருடைய ஜாமீனிய ரத்து பண்ணிச்சு. இது என்னன்னா நீதிபதிகளும் கூட இனிமேலும் பிஜேபி சொல்ற பேச்ச கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுகிறவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜனநாயக அடிப்படை மாண்புகளை சீர்குலைப்பவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் காலம் காலமாக பின்பற்றப்படுகிற வழக்கம். ஆனால் விக்டோரியா கௌரியை மட்டும் நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால், அவர் இந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மையினர்களாக கருதப்படுகிற கிறித்தவர்களை, இஸ்லாமியர்களை இந்தியர் அல்ல என்று பல மேடைகளில் அவர் பேசியிருக்கிறார். கிறித்தவர்களை வெள்ளையாடை அணிந்து வந்த அரக்கர்கள் என்று சொல்லியிருக்கிறார். முஸ்லிம்களை கருப்பு ஆடை அணிந்து வருகிற அரக்கர்கள், அவர்கள் இந்தியர்கள் அல்ல என்று இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பால் பதவியேற்கிற, பணியேற்கிற ஒரு உச்சபட்ச உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியிலே அமரப்போகிறவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சமத்துவ, சகோதரத்துவ, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசுகிறார். எனவே இவர் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தத்தை பின்பற்றுகிற நீதிபதியாக, வழக்கறிஞராக இருக்கிற பொழுதே பல மேடைகளில் பேசியிருக்கிறார். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு உயரிய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். இவர் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக வந்தால் அரசின் கொள்கைகளிலோ அல்லது மக்கள் நல சட்டங்களுக்கு எதிராக வருகிற அரசு ஆணைகளின் மீது நிர்ணயிக்கிற இடத்தில் இருந்தார் எப்படிப்பட்ட பார்வையோடு இவர் செயல்படுவார். எனவே இந்த தேசத்தின் ஒற்றுமைக்கு எதிராக, இந்த தேசத்தில் வாடுகிற மக்களை அனைவரையும் ஒற்றுமையாக பாவிக்காத ஒருவரை நீங்கள் எப்படி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணி நியமனம் செய்யப்பட முடியும்? எனவே தான் நாங்கள் இதை எதிர்க்கிறோம். இன்டெலிஜென்ஸ் பியூரோவெல்லாம் அவர்கள் அவர் யாரு, அவருடைய பின்னணி என்ன என்பதையெல்லாம் விசாரித்த பிறகுதான் நியமனம் கொடுத்துருப்பாங்க. இல்லை, இப்போ என்ன அடிப்படையாக இப்போது இருக்கிற நீதிமன்ற நியமன நீதிபதிகள் நியமனத்தில் இருக்கிற பிரச்சனைன்னா, எதன் அடிப்படையில் அவர்களை பரிந்துரை செய்கிறார்கள், எதன் அடிப்படையில் அவர்களை உச்சநீதிமன்ற கொலிஜியம், மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்கிற அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக இல்லை, வெளிப்படைத்தன்மையாக இல்லை. அந்த வெளிப்படைத்தன்மையாக இருந்திருந்தால் இவர்களுக்கு எதிராக எதிர்கருத்துகள் சொல்வதோ அல்லது ஆட்சேபனை தெரிவிப்பதோ உரிய நேரத்தில் தெரிவித்திருக்க முடியும். அப்படி இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் அரசாங்கமும் நம்முடைய சித்தாந்தத்தை சேர்ந்த ஒருவரை உறுதியாக நீதிபதி ஆக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால்தான் இது நிறைந்திருக்க முடியும். இது தவறு. எனவே உடனடியாக அவருடைய உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான உத்தரவை தடை செய்ய வேண்டும்னு சொன்னோம். இப்போ நீதிபதியாக பதவியேற்றிருக்கிறாங்க, அடிஷ்னல் ஜட்ஜாக தான் போட்டிருக்கிறாங்க, கூடுதல் நீதிபதியாக தான் வச்சிருக்கிறாங்க. இருந்தும் மக்களின் கருத்துக்களை, வழக்கறிஞர்களின் கருத்துக்களை, வழக்கறிஞர் சங்கங்கள் சொல்லுகிற கருத்துக்களையும் உள்வாங்கி தொடர் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டோம். ஆபத்து என்ன நடக்கிறது? அச்சப்பட வேண்டிய அவசியம் என்ன?
நான் தான் சொன்னேன், இந்த தேசத்தினுடைய ஒற்றுமைக்கு எதிராக பேசுகிற ஒருத்தவர், இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் இந்த நாட்டினுடைய மக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஏற்றுக்கணும்னா எனக்கு தெரியல. அடிப்படை அரசியலமைப்பினுடைய மாண்பையே சீர்குலைக்கிற செயல்தான் நான் கருதுகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு அவசரமாக பிஜேபியின் மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய கௌரியை வந்து நீதிபதியாக நியமிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் மகளிர் அணி தலைவர்கள் நீதிபதியாக வந்ததே கிடையாது. ரொம்ப வெக்கமான ஒரு விஷயமாக இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. மகளிர் அணி அப்படிங்கிறது வந்து அது ஒரு அரசியல் கட்சி சார்ந்தது. நீதித்துறை என்பது நீதியை வழங்கிறது. இந்திய மக்கள் இன்னைக்கு நீதியிற்கு எதிர்பார்த்து நிறைய நீதிமன்றங்களில் காத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஐகோர்ட்டில் ஏராளமான பேருக்கு எதிரான தீர்ப்புகளை இன்றைய காலகட்டத்தில் பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு அவர்களுக்கு சாதகமான சில தீர்ப்புகளை இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு காலகட்டத்தில் நீதியை எதிர்பார்த்து தான் ஜனங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீதிக்கே இப்படி அவமானம் இருக்கிற மாதிரி ஒரு மகளிர் அணி தலைவியை நீதிபதியை ஆக்குறது என்பது கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. ஆகவே அந்த நீதிபதியிடம் எந்த வழக்கும் செல்லாமல் பார்த்து கொள்வது இந்த சமூகத்தின் கடமை, நீதி வழக்கறிஞர்களோட கடமை என்பதை உணர்த்த வேண்டும் என்றதற்காகத்தான் இன்னைக்கு இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை இயக்க வேண்டும். ஒரு அரசியல் கட்சி என்பதும் நீதித்துறை என்பதும் ஒன்றல்ல. மக்கள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நீதித்துறை, அதை பாதுகாப்பதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே கேட்டுக்கொள்கிறேன். நீதிபதிகள் எந்த சார்பும் இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, பொதுவாகவே நீதிபதிகள் அரசியல் சார்ந்து வரமாட்டாங்க. அரசியல் கருத்துக்களை சொல்வதற்கு கூட அவர்களுக்கு இதாக இருக்கும். நீதி யார் குற்றம் இழைக்கப்படுகிறார்களோ அதை கண்டுபிடித்து அதிலிருந்து தீர்ப்பு சொல்றது தான். நம்ம ஏன் வந்து நீ வந்து நீதிமன்றம் போறோம், நீ ஏன் வரோம், நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வராங்களா இல்லையா? ஒரு சாதாரண மக்கள் கூட எனக்கு தரக்கு நியாயம் கிடைக்கணும்னு வராங்க. இப்போ அந்த மாதிரி நியாயம் கிடைக்கணும்னு வர்றவங்களை வந்து ஒரு அரசியல் கட்சி மகளிர் அணி தலைவர் வந்து எப்படி நியாயம் சொல்லுவாங்க? இல்லை, இது வந்து நாடு முழுவதும் இப்படி ஒரு நிலைமை இருக்குது. நீங்கள் பல தீர்ப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடையாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி சொப்ப உடனே உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு குழந்தை வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளி பேருந்துலேருந்து கீழே விழுந்து இறக்குது. அந்த பள்ளி பேருந்தாளர் தான் அதுக்கு பொறுப்பு, அதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தவங்க தான் அதுக்கு பொறுப்பு. அந்த வழக்கு வந்து நீதிமன்றம் போகுது. நீதிமன்றத்தில் இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு நீதிபதி வந்து அவங்க எந்த தவறும் பண்ணலன்னு பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு இது என்ன பண்ணுறோம்? அப்போ அந்த குழந்தை தானாக விழுந்ததா இல்லை தற்கொலை பண்ணிக்கிச்சா? அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிறது அன்னைக்கு பத்திரிகையில் வந்ததெல்லாம் தெரியும். அப்போ நீதித்துறை என்பது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி தண்டனை கொடுக்கறது. தண்டனை கொடுத்தா தானே குற்றங்கள் குறையும். நீங்கள் குற்றங்கள் குறைவதற்கு நீங்கள் எந்த வழியை கண்டுபிடிப்பீங்க? அப்போ அதுதான் முக்கியம். நீதிபதிகள் எல்லாம் அனைவரும் அரசியல் சார்ந்து கிடையாது. குற்றங்கள் எங்கே இருக்கோ அந்த குற்றத்தை தடுப்பதற்காக நீதி வழங்கக்கூடியவர்கள். அது வந்து உயர்ந்தபட்ச ஜனங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. அந்த துறையில் இப்படிப்பட்ட குறிப்பாக மோடி அரசாங்கத்தால், குறிப்பாக ஆர்எஸ்எஸ்ஸால் தலைமை தாங்கக்கூடிய அந்த மகளிர் அணி தலைவர், அவங்க ஆர்எஸ்எஸ்ல பொதுவாக பெண்கள் இருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க, ஆண்கள் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லி கொடுக்குறதா இவங்க செய்ய போகிறாங்க? இவங்களுக்கு தீர்ப்பு வழங்கினா தீர்ப்பு வழங்க அரசியல் அப்படி தானே இருக்குது. இப்போ ஏழை பாதுகாக்கணும்னா பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அது இல்லை, நீதித்துறை என்பது அனைவருக்கும் சமமானது, அனைவருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டியது. அதை வந்து நம்ம வந்து எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு இருக்கும். அதை எதிர்க்கணுங்கிறது தான் அந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன்.